தமிழகத்திற்கு மேலும் 20 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை முன்கூட்டியே விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் பிரதமருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில், தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தடுப்பூசி மையங்களில் அதனை செலுத்திக் கொள்ள முன்வருவோருக்கு 10 நாட்களுக்கு தேவையான தடுப்பூசி கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்யவும், 2வது தவணை தடுப்பூசி போட வருவோருக்கு தடையின்றி அதனை செலுத்துவதற்கும் இந்த தடுப்பூசிகள் அவசியம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொடர்பான சில தேசிய மற்றும் மாநில அமைப்புகள் ரெம்டெசிவிர் மருந்தை உற்பத்தி செய்யப்படும் மாநிலங்களுக்கு மட்டுமே விற்பனை செய்ய அறிவுறுத்தியிருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தற்போதைய தருணத்தில் இதுபோன்ற அத்தியாவசியமான மருந்துகளின் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த மருந்து தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் செங்கற்பட்டில் அமைக்கப்பட்டு வரும் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாக கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து அந்த வளாகத்தை விரைவில் செயற்பாட்டுக்கு கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்குமாறு தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், இதன் மூலம் கொரோனா தடுப்பூசிகளின் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.